நான் கேக்குறது ஒரே ஒரு கேள்வி தான். அங்க கேமரா எனக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல்ல எடுக்கிற சென்ட்ரல் போர்ட் சிலபஸ் படிச்சவனால தான் நீட் அட்டெண்ட் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிக்கிறவனால நீட் அட்டெண்ட் பண்ண முடியாதுன்னு பெருசா வாய் கிழிய பேசுறாங்க. இவங்க அரசியல்வாதிங்க தான் சொல்லிக்கிறாங்க. அதையே தான் நான் கேட்கறேன். இத்தனை நாள் இந்த ரெண்டு கவர்மெண்ட்டை மாறி மாறி ஆண்டு இத்தனை வருஷமா அந்த சென்ட்ரல் போர்ட் சிலபஸை ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வரல? ஏன்னா அதை வந்து பிசினஸ் ஆக்கணுன்றதுக்காக, பிரைவேட் ஸ்கூல் எஜுகேஷனை வளர்த்து விட்டு இவங்க பிசினஸ் ஆக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். இன்றைக்கி நீட்டை வந்து இவங்க தமிழ்நாட்டில் எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஒன்றே ஒன்று தான். இந்தியாவிலே மெடிக்கல் காலேஜஸ் அதிகமாக இருக்கிற மாநிலம் நம்ம தமிழ்நாடு. அதில் 175% பிரைவேட் காலேஜில் அவன் கோட்டான்னு வச்சுட்டு 25% தான் கவர்மெண்ட் கோட்டா ஒதுக்குவான். இன்றைக்கி வந்து நீட் வந்ததுனால 75% ஆஃப் மார்க் அடிப்படையில் தான் போடணும். 25% தான் அவன் மெடிக்கல் இது அவன் வச்சுட்டு சம்பாதிக்க முடியும். கவர்மெண்ட்டோட அக்காமடேஷன் 3000 சீட்டு, அதில் 300 சீட்டு அரசியல்வாதிக்க கோட்டா உண்டு. இன்றைக்கி அந்த கோட்டாலாம் அவங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி சம்பாதிக்க வழி இல்லாமல் தான் இவங்க நீட்டை எதிர்த்து திரியிறாங்க. இன்றைக்கி டிஎம்கேவும் காங்கிரஸும் சேர்ந்து சொல்லுது, நாங்கள் நீட்டை வந்து எதிர்க்கிறோம், போராடுறோம், நீட்டை சட்டப்படி கேன்சல் செய்வோம்னு. அதுக்கு வேணும்னு சொல்லி ஆஜரான வக்கீல் யார்? த கிரேட் கிரிமினல் லாயர் நளினி சிதம்பரம். முதல்ல அவங்கள போய் கேட்கணும், ஏன் நீட்டு வேணும்ட்டு ஆஜரானேன்ட்டு. இதை போடுங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானா? நான் பிஎஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஓல்டு பச்சைப்பன் ஸ்டூடெண்ட். பச்சைப்பன் ஸ்டூடெண்ட், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போயா, இப்போ ஆஸ்மா அட்டாக்கு. நான் சாதாரணமாக போர் வண்டியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் மீடியா இதில் எடுத்ததுனால நான் சொன்னேன். நான் ஒரு அனாதை, அடிதடி நான் அடிதை வாங்குறதுக்கு நான் பயப்பட மாட்டேன், உண்மையை பேசுறதுக்கு நான் பயப்பட மாட்டேன். புரியுறதுங்களா? என்ன அன்னைக்கு வந்து நீட்டை வந்து அன்னைக்கு வந்து மெடிக்கல் சீட் வேணும்னா 95% இருந்தால் தான் நீங்கள் மெடிக்கலுக்கு உள்ளே போக முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கட் ஆஃப் மார்க்கே எடுத்தாச்சு. 40% இருக்கிற ஸ்டூடெண்ட் கூட நீட் எழுதி பாஸ் பண்ணிடலான்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. 740 மார்க்குக்கு மார்க்கை கேட்டு வெறும் 117 மார்க் தான் நீட்டு பாஸுக்கு அவன் கேட்கறது. இதை கூட அந்த கல்வியை வச்சு எடுக்க முடியலன்னா அப்புறம் அந்த கல்வியை வச்சுட்டு இவனுங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறானுங்க. நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி, இன்னும் ஒன்றே ஒன்று. இன்றைக்கி இவ்வளோ பேசுகிற இந்த கவர்மெண்ட் சாலை ஒரே ஒரு ஜிஓ பாஸ் பண்ண சொல்லுங்கள். கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹெட்மாஸ்டராக இருக்கட்டும், அரசியல்வாதி பிள்ளையாக இருக்கட்டும், அவங்க ஸ்கூலில் அவங்க பசங்களை கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு இவங்களால் ஜிஓ பாஸ் பண்ண முடியுமா? தைரியம் இருந்தால் அதை செய்ய சொல்லுங்கள். இவங்க செய்கிற போராட்டம் உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். எஜுகேஷன் அப்போ வந்து நல்லா இருந்தது. புரியுறதுங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ காலம் போக போக வந்து எல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எஜுகேஷன் அந்த அளவுக்கு பிக்கப் பண்ணணும். ஆனால் இவங்க அதை செய்யலை. ஆரம்பத்துலேருந்தே தமிழ் தமிழ்னு சொல்லி தமிழ் மீடியம், அதுக்காக நம்ம தாய்மொழி வேணாம் நான் சொல்ல வரல. தாய்மொழி நமக்கு முக்கியம். ஆனால் நீங்கள் பம்பைக்கே போனாலும் அந்த தாய்மொழியை நீங்கள் மறக்க போகிறதில்ல. தாய்மொழி செத்தும் போயிடாது. அதுக்காக வந்து பிற லாங்குவேஜ் இங்கிலீஷோ இந்தியோ நீ இது பண்ண எடுக்காத, நீ இது பண்ணலாதேன்னு சொல்கிறது அது தவறு என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி வந்து இன்றைக்கி சென்னையை வந்து கும்படி பூண்டியை தாண்டிட்டா இங்கிலீஷ் இல்லாமல் ஹிந்தி இல்லாமல் இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியாது. சப்ஜெக்டாக கொண்டு வருது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஹிந்தி கூட தேவை கிடையாது. இங்கிலீஷ் கன்ஃபார்மாக ஃப்ரம் எல்கேஜி டு ப்ளஸ் டூ கன்ஃபார்ம் இங்கிலீஷ். ஆல்ரெடி எங்கே இருக்குது? இப்போ தானே கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது? கிடையாது. நீங்கள் படிக்கும்போது இங்கிலீஷ் கிடையாது, தமிழ் மீடியம் தான் ஃபுல்லாக. இப்போ இருக்கு, 6th ப்ளஸ் டூ வரைக்கும் தான் இருக்கு. இப்போ தான் சில ஸ்கூலில் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒன்லி அண்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான். ஹிந்தியா? ஹிந்தி எனக்கு விருப்பம் இல்லை, நான் கற்றுக்கல. புரியுறதுங்களா? மக்கள் கற்றுக்கிட்டா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான் மெயின். இங்கிலீஷ் 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 இருந்தால் போலாம் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. நீங்கள் ஏன் படிச்சுட்டு படித்த வேலைக்கு போகலாம்? எனக்கு ஆஸ்மா அட்டாக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு, அதனால் அப்பா போஸ்டிங் எனக்கு மெடிக்கல் செக்அப்பில் நாட் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஆகிடுச்சு. மெட்ராஸ் சிம்சனில் இருந்தார் அப்பா சிஏ அவர். அதனால் இப்போ வந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு? இப்போ சாதாரணமாக நான் வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. கல்யாணம் பண்ணுறேன். நான் மேரேஜ் பண்ணல இந்த ஃபிட்ஸ் வந்ததுனால. மேரேஜ் பண்ணேன். தப்பாக ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. ஒன்றும் இல்லை. என்ன, நான் ஒரு எஜுகேட்டர்னால இதுவில் வைத்தறிஞர் நான் பேசுகிறேன். ஓகே, புரியுதுங்களா? பண்ணிக்கிங்க.